ஒரு கிழிஞ்ச கந்தல் துணியில் அப்படியே இயற்கை அழகை ரசிச்சுக்கிட்டே வராங்க. அவங்க எதிர்க்க ஒரு நாயகன் வராரு. நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டோமான்னு கேட்குறாரு. மனசில் உற்சாகம் வெக்கம் எல்லாம் சேர்ந்து கலந்து கலந்து வருது. மனசு அப்படியே தடம் புரளுது. அவங்க மனசு தடம் புரளுறது இருக்கட்டும், இந்த காட்சிக்கு அப்புறம் வர பாட்டில் நம்ம மனசு எத்தனை இடத்த தடம் புரள போகுது தெரியுமா? அந்த பாட்டை இன்றைக்கி நீங்கள் கேட்டு நான் அனுபவித்ததை நீங்களும் அனுபவிக்கணும். அடி பெண்ணே பொன்னூஞ்சல் ஆடும் இளமை, படம் முள்ளும் மலரும், பஞ்சு அருணாச்சலம் ஐயா வரிகள் எழுதுகிறார், ஜென்சி அம்மா பாடுறாங்க, இசைஞானி இளையராஜா அவர்கள் இசையமைக்கிறார். மனசு தடம் புரள்றதுனா சும்மா இல்லைங்க, காட்சியிலேருந்தே ஆரம்பிச்சிடும். காட்சியில் ஓப்பனிங்கில் இந்த டயலாக் வரும்பொழுது பின்னாடி ஒரு ரீரெக்கார்டிங் கேட்கும், டன் டரரங் அப்படின்னு அங்கேயே மனசு லேசாக ஆட்டம் காண ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் பாட்டில் உற்சாகமாக ஓடுற தண்ணி, அந்த தண்ணிக்கு ஈக்குவலாக ஒரு சத்தம் ஜலத்தரங்கம், அது கேட்கும்போது நடக்கும். மெதுவாக நம்மளை பல்லவிக்குள்ளே கூட்டிகிட்டு போய் வெக்கத்தோட நாணத்தோட ஜென்சி அம்மா அடி பெண்ணே அப்படின்னு ஆரம்பிக்கும் போது நடக்கும். இயற்கை அப்படின்னு தயக்கத்தோடு அவங்க பல்லவியை முடிப்பாங்களே அப்போ நடக்கும். சரணத்தில் ஒவ்வொரு வார்த்தையோட எண்ட்லேயும் ஒரு தொக்கு வச்சு தொக்கு வச்சு ராஜா சார் டியூன் பண்ணியிருப்பாரு. மேகம் தாகம்னு அங்கே புரளும், அதை விட ஜாஸ்தியாக புரண்டு ஓடும். எங்கே ஒரு சின்ன கேப்பு அந்த சரணத்தில் ரெண்டு லைனுக்கு நடுவில், அந்த கேப்பில் ஸ்ட்ரிங்ஸை போட்டு நம்ம மனசை அப்படி புரட்டி போடுவார் ராஜா சார். ஆனால் இது எல்லாத்துக்கும் ஒரு ஒரு உச்சம் ஒன்று உண்டு இல்லை, ஒரு கிளைமேக்ஸ், அந்த அந்த பரவசத்தின் உச்சம், அது வரும் அந்த இன்டர்லியூடில். தரரா தாரரா தரரா, என்ன நடக்குதுங்க இங்கே, என்ன நடக்குது? திடீர்னு இந்த பாட்டு எந்த ஜான்ருக்குள்ளே போகுது? இந்த பாட்டு ஒரு உணர்ச்சி கலவைங்கிறத இந்த ஆர்கெஸ்ட்ரேஷனில் காட்டிகிட்டே வந்திருப்பார். திடீர்னு பரபரப்பாக ஒரு ஃப்ளூட்டு கேட்கும், திடீர்னு கிளாசிக்கலாக கேட்கும், திடீர்னு ஃபோக்கிஷாக கம்ப்ளீட்டாக பர்கஷன் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வாசிக்கிட்டே வருவாங்க. ஆனால் அந்த ஸ்ட்ரிங்ஸு எல்லா ஜான்ருக்குள்ளேயும் ட்ராவல் பண்ணிட்டு வரும். இந்த ஆர்கெஸ்ட்ரேஷன் பிரில்லியன்ஸில் நம்ம மனசு தடம் புரண்டுக்கிட்டே இருக்கும். வெறும் பாட்டில் இசையில் மட்டும் நம்ம தடம் புரள்றதில்ல, ஜென்சி அம்மாவோட குரலில் நம்மளை அப்படியே புரட்டி போட்டுக்கிட்டே வருவாங்க. கூறுஞ்சடை என்ன, என்னங்க இந்த குழவுக்கு என்ன அர்த்தம்? இந்த குழவுக்கு பெயர் காதலா, ஏக்கமா, தாபமா, எல்லாம் கலந்த ஒரு அற்புதமான உணர்ச்சி குவியல் அந்த குரல், அந்த டியூன். இந்த பாட்டெலாம் ஷூட் பண்ணுறதுக்கு பட்ஜெட்டே கிடையாது, போங்க அப்படின்னா பட்ஜெட்லாம் வேணாம், ஷோபா நீ வாமா இந்த ஆத்தங்கரைக்குள்ளே இறங்கு, எழுந்து வெளியே வா, அந்த இலைய பறி, பூவை பறி, நீ பாட்டுக்கு நட, நான் பாட்டு பண்ணுறேன்னு சொல்லி இந்த பாட்டை ஒரு காவியம் மாதிரி, ஒரு ஓவியம் மாதிரி பண்ணி காமிச்சிருக்காரே பாலு மகேந்திரா சார். அவர் எடுத்து கொடுத்த அந்த ஷார்ட்ஸை, வெறும் எஞ்சி ஷார்ட்ஸ், அதை வச்சு ஒரு மாண்டாஜ் சாங் பண்ணி நம்ம அப்படி ஆணு பார்க்க வச்சுருக்காரே மகேந்திரன் சார். இந்த காட்சியில் இருக்கிற ஷோபா உள்ளங்க, இந்த பூ ஒரு இலை ஒன்று இருக்கும், அதை அப்படி பறித்து இப்படி ஊதுவாங்க, ஊதும் போது அந்த மூக்கு சுருக்கி இங்கே இப்படி, அந்த மூக்கு சுருக்கத்துலேயும் அந்த முகத்துலேயும் என்ன ஒரு இயற்கை அழகு! ஆயிரம் மேக்கப் 100 லிப்ஸ்டிக் போட்டாலும் அந்த அழகுக்கு ஈடாகுமா? இப்படி மனசை புரட்டி போட்ட பாட்டை இன்றைக்கி நிஜமாகவே நம்ம மனசை புரட்டி போடுற மாதிரி தான் பாட போகிறாங்க சவிதா சாய். பாட்டை உணர்ந்ததுனாலேயோ என்னமோ, அந்த பாட்டை எப்படி பிக்சரைஸ் பண்ணுறதுங்கிறது முத கொண்டு அவங்க அவ்வளோ ஸ்ரத்தை எடுத்து பண்ணியிருக்காங்க. இந்த அந்த வாய்ஸில் எப்படி இவ்வளோ எக்ஸ்ப்ரெஷன், இவ்வளோ டைனமிக்ஸ் எப்படி வருது! நிஜமாகவே கிஃப்டட் சவிதா. ஜலத்தரங்கம் அதை யூஸ் பற்றி அவ்வளோ சொன்னேனே, அதை வாசிக்கிறதுக்கு இன்றைக்கி லைவாக உங்களுக்கு ஒரு ஆர்டிஸ்ட் நான் அறிமுகப்படுத்த போகிறேன், கலா ஸ்ரீனிவாசன், தோஹாலேருந்து. பாரம்பரியமாக அவங்க குடும்பம் ஜலத்தரங்கம் வாசிக்கிறதுல பேர் பெற்றவங்க. இந்த மாதிரி ஒரு பாட்டில் முதுகு தண்டு அப்படிங்கிறது பேஸ் கிட்டார் தான், அதை லட்சுக்குட்டி வாசிக்கும் போது நீங்கள் நிஜமாகவே உங்களை மறந்து போவீங்க. ஸ்ட்ரிங்ஸ் எல்லாம் தாண்டி ஒரு ஃபோக்கிஷாக ஒரு வயலின் கேட்டுட்ருக்கோன்னு அவ்வளோ ரசித்து சொன்னனே, அதை ரங்கப்பிரியா வாசிக்கும் போது நிஜமாகவே நீங்களும் அதே தான் உணர்வீங்க. நீரோட மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கும் அந்த ஃப்ளூட்டு, அப்படி வாசிருக்காரு லலித் தல்லூரி. இந்த பாட்டுடைய பர்கஷன் அவ்வளோ பேட்டர்ன்ஸ், என்ன க்ரியேட்டிவிட்டி, அதை வெங்கட் வாசிக்கும் போது ரசித்து உணர போகிறீங்க. பட் இப்போ நான் சொன்னதெல்லாம் 1, 2, 3, 4, 5, அதை தாண்டி 10 இருக்குது, அதுக்கு பின்னாடி என்னென்னமோ இருக்குது, அதுதான் ஆர்கெஸ்ட்ரேஷன் பிரில்லியன்ஸ். அதை ஷாம் இந்த 10 விரல்களில் பண்ணுறாரு, ஒவ்வொரு நோட்டையும் காதலிக்கிறாரே, ஒவ்வொரு பாட்டையும் காதலிக்கிறாரே, அந்த காதல் தான் அந்த ப்ரோக்ராமிங்கில் வெளிப்படுது. அதே காதல் தான் சிவாவுக்கும், கேட்டால் மட்டும் போகாது, பார்க்கும்போது நல்லா இருக்கணும்னு உழைக்கிறாருல்ல. அடி பெண்ணே பொன்னுஞ்சல் ஆடும் இளமை ரொம்ப நாளைக்கு உங்கள் காதுகளை விட்டு விலகாத ஒரு பாட்டாக இருக்க போகுது, அதனால் கேளுங்க, கிறங்குங்க.
ராஜசருடைய ஆர்கஸ்ட்ரேஷன் அந்த போஸ்ட்லியோட பாட்டெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தக 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 தபலா அப்படியே ஃபேடாகி ஓடுமே, நம்மளும் அந்த தபலாவோடையே ஓடலாம் போல் இருக்கும். அந்த இசையோடையே தான் நம்ம இவ்வளோ நேரம் ட்ராவல் பண்ணோம். அந்த இசையோடையே நம்மளும் அப்படியே ஃபேட் அவுட் ஆகி இனி வேறு பாட்டே கேட்க வேண்டாம்ப்பா, இந்த பாட்டு போறேன்னு தோணுதில்லை, அந்த திருப்தியை கொடுத்த இந்த படைப்பாளிகள் ஒன் அண்ட் ஒன்லி அப்படின்னு இத்தனை பேரையும் சொல்கிறோமே, இந்த பாட்டு சம்மந்தப்பட்டவங்க எல்லாரையும் சொல்லணும். ஒன் அண்ட் ஒன்லி ஷோபா, ஒன் அண்ட் ஒன்லி ராஜா சார், ஒன் அண்ட் ஒன்லி பாலு மகேந்திரா சார், ஒன் அண்ட் ஒன்லி மகேந்திரன் சார், ஒன் அண்ட் ஒன்லி முள்ளும் மலரும். ஓகே, நாளைக்கு என்ன பாடல்? நாளைக்கு மக்கள் திலகத்தோட பாட்டு. ரொம்ப நாள் ஆச்சு இல்லை, மக்கள் திலகத்துக்கு கேஜே யேசுதாஸ் அவர்கள் பாடிய ஒரு டூயட்டு நாளைக்கு நீங்கள் கேட்க போகிறீங்க. இந்த படத்துலேருந்து ஏற்கனவே நம்ம பாட்டு கேட்டிருக்கோம். இந்த படமே ரொம்ப பல சர்ச்சைகளுக்கு உள்ளாகி வெளிவந்த ஒரு படம், ஆனால் செம்ம ஹிட், சூப்பர் ஹிட்டான படம். நாளைக்கு அந்த பாட்டுக்காக நீங்கள் எல்லோரும் காத்துட்ருங்க. நாளைக்கு நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் வணக்கம்.